வணக்கம் மக்களே, ஈரோடு வாணிப்ரியா. இன்னைக்கு பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 2 கரண்டி தயிர் ஊத்திக்கலாம். தயிர் கெட்டியா இருக்கணும், கெட்டி தயிர் தான் ஊத்திக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. இது கூட வர கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் சாறு ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இத 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து ஆனியன் ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பன்னீர் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கேப்சிகம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணிட்டே வாங்க. ஆனியன், பன்னீர், கேப்சிகம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்க. பேன் சூடாயிடுச்சா பார்த்துட்டு இப்போ வெண்ணெய இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா கருகட்டும். இப்போ நம்ம ஸ்டிக்ல ரெடி பண்ணி வச்சது இதுல இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பிட்டே இருக்கணும் இப்படி. அப்போதான் எல்லா பக்கமும் வேகும். இப்படி திருப்பிட்டே இருக்கலாம். ஈவனா நம்ம திருப்பிட்டே இருக்கணும். ஈவனா திருப்பிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா பக்கமும் வேகும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வேகிருச்சு. பன்னீர் டிக்கா ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.